ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் இன்சைட் இன்ஃபினிட். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக், நம்ம அடிக்கடி நியூஸில் கேள்விப்படுற ஒரு விஷயம், அண்ட் நமக்கு இதை பற்றி கண்டிப்பாக அவேர்னஸ் வேணும், அண்ட் நம்ம கண்டிப்பாக இதுக்கு ஆக்ஷனும் எடுக்கணும். நம்ம பார்க்க போகிறது நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் பற்றி தான். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எப்போதுமே நடக்கிற ஒன்று தான், ஆனால் நம்ம ஏன் இப்போ மட்டும் அதை அடிக்கடி கேள்விப்படுறோம்? ஒரு சில நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் மட்டும் அதிகமாக நடக்குதா? இது எல்லாத்துக்குமே காரணம் குளோபல் வார்மிங்னு சொல்கிறாங்களே, அதுதான் முக்கியமான ரீசனாக. குளோபல் வார்மிங்னால இன்னொன்று மெயினாக நடக்குது, அதாவது கடல் தண்ணி அதிகரிக்குது. இது நிஜமாகவே உண்மையா? இப்படி கடல் தண்ணி அதிகரிக்கிறதுனால இந்த அளவுக்கு பாதிப்பு வரும். 2100-2050 உலகத்தில் உள்ள மேஜர் சிட்டிஸ் தான் இந்த கடல் தண்ணியால் மூழ்கடிக்கப்படும் சொல்கிறாங்களே, இது எந்த அளவுக்கு உண்மை? இதுக்கெல்லாம் சேர்த்து கண்ட்ரிஸ் ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்களா, அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா? அப்படி நம்ம ஆக்ஷன் எடுத்தாலுமே இது தடுக்கிற அளவுக்கு தான் இருக்கா? அண்ட் இந்த கடல் தண்ணி அதிகரிக்கிறதுனால 2010 அப்புறமே ஒரு 8 ஐலாண்டு கிட்ட காணா போயிருக்கு, அண்ட் ஒரு உயிரினமே அழிஞ்சிருக்கு. ஸோ இது ரொம்ப சீரியஸான டாபிக் தான். இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்கள், அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எப்போதுமே நடக்கிற ஒன்று தான், ஆனால் எர்த் குவேக், லேண்ட் ஸ்லைட், சுனாமி போன்ற நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் எப்போதும் நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. தண்ணி ரிலேட்டடான டிசாஸ்டர்ஸ், அதாவது வெள்ளம், மழை, புயல், ஹரிக்கேன், டார்னடோ, இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் இப்போ அதிகரிச்சுட்டு வருது. 1980 வரைக்கும் இந்த டிசாஸ்டர் ஒரு வருஷத்துக்கு 100 கணக்கில் தான் இருந்தது. 2000 அப்புறம் ஒரு வருஷத்துக்கு 300 தடவை இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் நடக்குது. 2010 அப்புறம் இந்த கணக்கு 400 மாறுச்சு. அதாவது கடந்த வருஷம் 2019 மட்டும் உலகம் முழுவதும் 409 நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் நடந்திருக்கு. இதில் மோஸ்ட் அஃபெக்டட் நம்மளோட ஏஷியா ரீஜன் தான். இதனால 11,000 பேர் இறந்துருக்காங்க. நம்ம இந்தியாவில் மட்டும் 1,750 பேர் இறந்துருக்காங்க. இதனால் நிறைய எக்கனாமிக் லாஸஸும் இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான தண்ணி ரிலேட்டடான டிசாஸ்டரில் தான் கடந்த டிகேடில் நிறைய மக்கள் அஃபெக்ட் ஆகிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் குளோபல் வார்மிங் தான். முதல்ல குளோபல் வார்மிங்னா என்னன்னு பார்ப்போம். நம்ம நேச்சுரலாக நடக்கிற ஆக்டிவிட்டீஸ், அதாவது காடு எரிகிறது மூலமாகவோ இல்லை நம்ம ஏற்படுற ஆக்டிவிட்டீஸ், அதாவது வெஹிக்கல்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இதனால் ரிலீஸ் ஆகிற கேஸ் தான் கார்பன் டை ஆக்சைடு. இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்ற பொல்யூட்டன்ஸோடு சேர்த்து நம்ம அட்மாஸ்பியரை பொல்யூட் பண்ணிகிட்ருக்கு. இந்த மாதிரியான கேஸஸ் நம்ம எர்த்துக்கு நார்மலாக வர சன்லைட்டை வந்துட்டு திரும்பி போக விடாது. இந்த சன்லைட்டை அது தனக்குள்ளே வச்சுட்டு ஒரு 100 கிட்ட நம்ம அட்மாஸ்பியரில் அப்படியே இருக்கும். அதாவது ஹீட்டை அது தனக்குள்ளே வச்சுட்டு அப்படியே அட்மாஸ்பியரில் சுற்றிட்டுருக்கும். இதனால் நம்ம பூமி நார்மலாக வெப்பமடைகிறத விட கொஞ்சம் அதிகமாகவே வெப்பமடையும். குளோபல் வார்மிங் எப்போதுமே நார்மலாக நடக்கிற ஒன்று தான். அதாவது கடந்த 5000 இயர்ஸில் நம்ம பூமி எவ்வளோ வார்ம் ஆயிருக்குன்னா 4-7 degrees Celsius, அதாவது ஒரு செஞ்சுரின்னு பார்த்தோம்னா 0.1 degrees Celsius தான் ரைஸ் ஆயிருக்கு. ஆனால் கடந்த செஞ்சுரியில் மட்டும் 0.7 degrees Celsius கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டை பொறுத்து ஒவ்வொரு ஸ்பீசிஸோட ஹேபிடேட், ஒவ்வொரு பிளான்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸோட லைஃப் அஃபெக்ட் ஆகும். குளோபல் வார்மிங்னால் மெயினாக இன்னும் நடக்குது, அதாவது ஓஷன் தண்ணி அதிகரிக்குது. நார்மலாக இப்போ நம்மளே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடுபடுத்திங்கன்னா அந்த ஹீட்னால் வாட்டரில் உள்ள மாலிகுல்ஸ் ரொம்ப அதிகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும்போது அது ஆக்குப்பை பண்ணியிருக்க வேல்யூமை இன்க்ரீஸ் பண்ணும். இது ஒரு சின்ன ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேலான ஓஷனுக்கு யோசிச்சு பாருங்கள். அதோட அட்மாஸ்பியரே ரொம்ப ஹீட்டாக இருக்கும்போது அதில் உள்ள மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகும்போது அதை ஆக்குப்பை பண்ணியிருக்க இடத்துலேருந்து கொஞ்சமாவது அதிகரிக்கும். இதுதான் ஓஷன் லெவல் அதிகரிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஓஷன் லெவல் அதிகரிக்கிறதுனால நிறைய விஷயம் உருவாகும். புயல் உருவாகும், ஹெவி ரெயின்ஃபால் உருவாகும், வெள்ளம் அதுவும் உருவாகும். அதாவது ஓஷனுக்கு மேலே உள்ள அட்மாஸ்பியர் ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ இதனால் வாட்டர் எவாப்ரேட் ஆகுறது ரொம்ப அதிகமாகும். இப்படி எவாப்ரேட் ஆகிற வாட்டர் அட்மாஸ்பியரில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் ஆகி அப்புறம் தான் மழையாக வரும். இப்போது வாட்டர் எவாப்ரேட் ஆகிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அட்மாஸ்பியரில் ஹோல்ட் ஆகுறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது அது மழையாக பெய்யும்போது ரொம்ப அதிக மழையாக தான் பெய்யும். இப்படி அதிக மழையாக பெய்யும்போது அது சாயிலுக்கோ பிளான்ட்டுக்கோ எந்த விதத்துலையும் யூஸ்ஃபுல்லாக ஆகாது. அது ஒன்றா கலெக்ட் ஆகி ஒரு ஃப்ளட்டாக மாறி ரிவருக்கு போய் மறுபடியும் சீயில் தான் போய் கலக்கும். ஃப்ளட்டிங்க்கு வேறு ரீசன்ஸ் பல இருந்தாலும் சீ லெவல் ரைஸும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். நம்ம இப்போது சீ லெவல் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பார்ப்போம். 1880 அப்புறம் இப்போ வரைக்கும் சீ லெவலில் 23 சென்டிமீட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
கடந்த 25 இயர்ஸில் மட்டும் 7.5 சென்டிமீட்டர்ஸ் கிட்ட ரைஸ் ஆயிருக்கு. அதாவது ஒவ்வொரு இயருக்கும் 3 மில்லிமீட்டர் ரைஸ் ஆகுது. இது கடந்த செஞ்சுரியை கம்பேர் பண்ணும்போது 2.5 மடங்கு அதிகம். இப்படியே போயிட்டு இருந்தால் இந்த இயரோட இந்த செஞ்சுரியோட எண்ட், அதாவது 2100 அப்போ கடல் தண்ணி எவ்வளோ அதிகரிக்கும்னா 26 லேருந்து 77 சென்டிமீட்டர், ஏன் 100 சென்டிமீட்டராக கூட போகும்னு சொல்லியிருக்காங்க. 2050க்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டராவது ரைஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்படி 50 சென்டிமீட்டர் ரைஸ் ஆனாலுமே நிறைய கடலோர பகுதிகளுக்கு ஆபத்து இருக்குது. உலகத்தில் உள்ள நிறைய மேஜர் சிட்டிஸ்க்கு இதனால் டேமேஜ் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு சில சிட்டிஸ் நேம்ஸ் நான் சொல்கிறேன். ஜகார்த்தா இந்தோனேஷியா வந்து ஒரு வருஷத்துக்கு 25 சென்டிமீட்டர் கிட்ட சிங்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இதுதான் வேர்ல்ட்லே ஃபாஸ்டஸ்ட் சிங்கிங் சிட்டி. மற்ற சிட்டிஸ் நேம் நியூயார்க், நியூ ஆர்லியன்ஸ், லண்டன், டெக்சாஸ், மியாமி, மணிலா, இந்த மாதிரியான நிறைய மேஜர் சிட்டி சிங்க் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்தியாவிலேயே 2050 அப்போது 36 மில்லியன் பீப்புள் அடிக்கடி ஃப்ளட் வர ஏரியாவில் இருப்பாங்கன்னு, உலக அளவில் 300 மில்லியன் பீப்புள் அதிக ஃப்ளட் வர ஏரியாவில் இருப்பாங்களோ அவங்க அஃபெக்ட் ஆவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிக இந்த மாதிரி பாதிப்பு உள்ள இடங்கள்ங்கிறது மும்பை, சென்னை, கொல்கத்தா. இந்த பகுதிகளாக 2050க்குள்ளே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஃப்ளட் வர மாதிரி ஏரியாவாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. இது இன்னும் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கலையா, நான் சொல்கிறத கேளுங்க. இதனால் சீ லெவல் ரைஸ்னால ஆஸ்திரேலியாவில் ஒரு ஸ்பீசிஸே அழிஞ்சிருக்கு. இதை அஃபிஷியலாக அந்த கவர்மெண்ட் டிக்ளேர் பண்ணாங்க February 2019. அந்த ஸ்பீசிஸோட நேம் பிராம்பிள் கே மெலாமிஸ். பிராம்பிள் கேங்கிற ஐலாண்டில் வாழ்ந்த ஸ்பீசிஸ். இது ஒரு எலி வகையான ஸ்பீசிஸ் தான். அந்த ஐலாண்ட் வந்து சீ லெவலை கம்பேர் பண்ணும்போது 10 ஃபீட் தான் அதிகம். ஸோ அடிக்கடி புயல் மழையினால் அந்த ஐலாண்டுக்குள்ளே வெள்ளம் வர்றதுனால அங்கே உள்ள பிளான்ட் லைஃப் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அந்த பிளான்ட் லைஃப்பை டிபெண்ட் பண்ணியிருந்த இந்த ஸ்பீசிஸும் அழிய ஆரம்பிச்சிது. ஸோ நம்ம சீ லெவல் ரைஸ்னால் முத முதல்ல ஸ்பீசிஸ் அழிஞ்சு போனது இந்த ஸ்பீசிஸ் தான். இந்த சீ லெவல் ரைஸ்னால் ஐலாண்டும் காணா போயிருக்கு. 2016 சோலமன் ஐலாண்ட், பசிபிக் ஓஷனில் உள்ள இந்த ஐலாண்டில் 5 ஐலாண்ட்ஸ் வந்து காணா போயிருக்குன்னு சொல்கிறாங்க. 2018 ரஷ்யாவில் ஒரு ஐலாண்டும், ஹவாயில் 11 ஏக்கரில் உள்ள ஒரு ஐலாண்டும், ஜப்பானில் உள்ள ஐலாண்டும் காணா போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் பல ஐலாண்ட் உலகம் ஃபுல்லாக இதனால் ஒரு ஆபத்தில் இருக்குது. அதில் ஒரு சில பேர் நான் சொல்கிறேன். மால்தீவ் ஐலாண்ட், சோலமன் ஐலாண்ட்ஸ், துவலு, ஃபிஜி, இந்த மாதிரியான ஒரு சில ஐலாண்ட் இன்னும் பெரிய ஆபத்தில் தான் இருக்குது. இந்த சீ லெவல் ரைஸ் ஒரு சீரியஸான இஷ்யூ தான். இதுக்காக வேர்ல்டு ஃபுல்லாக சேர்ந்து ஒரு எஃபர்ட் எடுத்தது தான் பாரிஸ் அக்ரிமெண்ட். பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 ஃபார்ம் பண்ணுது. அதாவது ஒவ்வொரு கண்ட்ரியும் தானாக முன்வந்து அதனால் எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு டார்கெட் எடுத்துகிட்டு அந்த டார்கெட்டை ஒவ்வொரு 5 இயர்ஸும் அச்சீவ் பண்ணுறது தான் இதனோட மெயின் எய்ம். அண்ட் அப்படி இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் குறைக்கிறது மூலமாக இந்த செஞ்சுரியில் குளோபல் வார்மிங்கை நம்ம 2 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே அதிகரிக்கக்கூடாது. அதாவது 1.5 டிகிரி செல்சியஸ் தான் கிரிட்டிக்கல் பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு மேலே நம்ம இந்த செஞ்சுரியில் குளோபல் வார்மிங் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த 1.5 to 2 டிகிரி செல்சியஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, கோரல் ரீஃப்ஸ் வந்து 1.5 டிகிரி செல்சியஸ் இருக்கும்போது 70-90% தான் அழிஞ்சு போகும். ஆனால் 2 டிகிரி செல்சியஸ் வந்ததுன்னா 99% டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ கோரல் ரீஃப்ஸை நம்பி உள்ள ஸ்பீசிஸ் எல்லாமே இறந்து போயிடும். அண்ட் ஆர்க்டிக் சீல உள்ள நிறைய ஐஸ் கட்டிங்கை 70% அப்படியே இருக்கும். 1.5 டிகிரி செல்சியஸில் இருக்கும்போது 2 டிகிரி செல்சியஸ் போச்சுன்னா நிறைய அது உருகி போயிடும். அண்ட் அண்டார்டிகா, கிரீன்லாண்டில் உள்ள ஐஸ் ஷீட்ஸ்லாம் 1.6 டிகிரி செல்சியஸ் ஆகும்போது தான் உருகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 1.5 டிகிரி செல்சியஸுங்கிறது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான பாயிண்ட். நம்ம ஆனால் ஏற்கனவே இந்த செஞ்சுரியில் 1 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வந்துட்டோம். இதில் பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இந்தியாவும் தன்னோட டார்கெட்டை செட் பண்ணியிருக்கா. அண்ட் மோர் ஓவர் அது ஃபாலோ பண்ணிகிட்டே வருது. ஆனால் வேர்ல்டில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் இதை ஃபாலோ பண்ணல. அண்ட் யூஎஸ் இதுலேருந்து விலகிறேன்னு வேற சொல்லியிருக்காங்க. ஸோ பாரிஸ் அக்ரிமெண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்ட் கிடையாது. பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்ததுக்கப்புறம் 2017 கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் 1.7% இன்க்ரீஸ் ஆனிச்சு. 2018 2.7% இன்க்ரீஸ் ஆனிச்சு. ஏன் கடந்த 4 வருஷம் தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணதுலேயே இருக்கிறதுலே ரொம்ப ஹை டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. 2020 இதை விட ஹையஸ்ட் டெம்பரேச்சர் உள்ள இயராக மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரீஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும்.
நான் ஒரு இமேஜினரி சுச்சுவேஷன் சொல்கிறேன். இன்றைக்கே நம்ம கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணாலுமே, ஜீரோவுக்கு கொண்டு வந்தாலுமே, சீ லெவல் ரைஸுங்கிறது நின்றுடாது. இது கண்டிப்பாக நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது சீ லெவல் ரைஸுங்கிறது ரொம்ப ஸ்லோவான ப்ராசஸ். நம்ம இன்றைக்கே நிப்பாட்டினாலும் இந்த செஞ்சுரியோட எண்டில் அட்லீஸ்ட் 50 சென்டிமீட்டராவது சீ லெவல் ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்படி ரைஸ் ஆனவே மேஜர் சிட்டிஸ்க்கு ப்ராப்ளம் தான். ஆனால் நம்ம இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் உள்ளபடி ஃபாலோ பண்ணலைன்னா எவ்வளோ ரைஸ் ஆகும்னா, இந்த செஞ்சுரி எண்டில் 100 சென்டிமீட்டர் கிட்ட ரைஸ் ஆகும், 2300 அப்போ 400 சென்டிமீட்டர் கிட்ட ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்படி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆபத்து தான். இந்த சீ லெவல் ரைஸ்க்கு டெம்பரரி சொல்யூஷன் நிறைய கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடலோர பகுதிகளில் ஒரு சுவர் மாதிரி எழுப்பி, 5 மீட்டர் 10 மீட்டர் சுவர் மாதிரி எழுப்பி கடல் தண்ணியை உள்ளார்க்க வராத மாதிரி பார்த்துருக்காங்க. இது எல்லாமே டெம்பரரி சொல்யூஷன் தான். பெர்மனன்ட் சொல்யூஷன் எப்போ கிடைக்கும்னா, வேர்ல்டில் உள்ள எல்லா கண்ட்ரீஸும் ஸ்ட்ரிக்டான மெஷர்ஸ் எடுத்து அதாவது கண்ட்ரீஸில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கம்மி பண்ணி 1.5 டிகிரி செல்சியஸ் குளோபல் வார்மிங்கில் கொண்டு வந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். 1.5 டிகிரி செல்சியஸ் வரும்போதே மோஸ்ட் ஆஃப் தி ஏரியாஸ் பாதிப்பில் தான் இருக்கும். ஆனால் அதை விட நம்ம அதிகம் கொண்டு போயிட்டோம்னா நிறைய ஏரியாக்கள் நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு பாதிப்பில் இருக்கும். ஸோ சீ லெவல் ரைஸுங்கிறது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. இதுக்கு கண்டிப்பாக கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு ஸ்டெப் எடுத்து தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு எமிஷனை குறைக்க பார்ப்போம். அதாவது வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறத கம்மி பண்ணலாம். ஸோ நம்மளால் முடிஞ்சதை நம்மளும் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.